ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ் மேம். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக சட்னி செஞ்சு முடிச்சிடலாம். மாவு பிசைற நேரத்தில் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு சட்னி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் என்ன சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பட்டை, ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துட்டு, கல்பாசை கொஞ்சம், அதுக்கப்புறம் சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனைக்காக. சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருந்தேங்க. அதை வந்து நீல நீளமாக கட் பண்ணிக்கிறணும். ஒரு வெங்காயம் அப்படின்றதே போதும், நீல நீளமாக கட் பண்ணிங்கன்னா இவ்வளோ வந்துடும். இதை நம்ம அப்படியே வந்து இதில் வறுத்து விட போகிறோம். இதில் காய் எதுவுமே சேர்க்காமல் இதை வச்சே, வெங்காயம் தக்காளி இதை மட்டும் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குருமாவை நம்ம செய்ய போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் கடாயில் தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை, நீங்கள் வந்து குக்கர்லையும் செய்யலாம். குக்கர்லனா ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும். செய்கிற வேலை மட்டும்தான், வதக்கி விடுற வேலை மட்டும்தான், மிச்சபடி ரொம்ப ஈஸி தான். இப்போது ரெண்டு தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் ஒரு இல்லையா, அந்த சமயத்தில் ஒரு ரெண்டு தக்காளியையும் நம்ம இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக அதை வதக்கி விட்டுக்கோங்க. அப்படியே முழுசாக இருக்கும்பொழுதே நம்ம அடுத்ததை சேர்த்துடக்கூடாது. இது கூட நம்ம சேர்க்கறதுக்கு ஒரு மசாலா ஒன்று நம்ம அரைக்க போகிறோம், அதுதான் டேஸ்ட்டு கொடுக்க போகுது. அப்படியே சிம்மில் வச்சுட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் சில் இருக்கு இல்லையா, அதில் ரெண்டு சில் இருக்க மாதிரி உங்கள் கைப்பிடியில் கட் பண்ணால் ஒரு கைப்பிடி அளவு வரணும், அந்தளவு எடுத்துக்கோங்க. இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். அரைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம தாளிக்கிறதுக்கும் சேர்த்தோம், இப்போ அரைக்கிறதுக்குமே நம்ம வந்து மசாலா ஐட்டம் சேர்க்க போகிறோம். சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல்பாசியும் நம்ம வதக்கிறதுக்கும் சேர்த்துள்ள தாளிக்கும் பொழுது இப்போயும் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. கல்பாசியும் சேர்த்துட்டு ஒரு இன்ச் அளவு பட்டையும் சேர்த்துக்கலாம். இன்னும் திக்காக வர்றதுக்காக இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பொரிகளில் இருக்கு இல்லையா அது நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நான் சேர்த்தது வந்து இஞ்சி, ஒரு அரை இன்ச் அளவு இஞ்சி, ரெண்டே ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் பொட்டுக்கடலை நம்ம சேர்த்துக்கடலாம். அதுக்கப்புறம் நிலக்கடலை இருக்கு இல்லையா, வறுத்தது வறுக்காது எதுனாலும் பரவாயில்ல, அதை வந்து ஒரு டீஸ்பூன், ரெண்டு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காகவும் டேஸ்ட்டும் நல்லா வரும், அதுக்காக தான் அதையுமே சேர்த்தாச்சு. இப்போ காரத்துக்கு வந்து நீங்கள் மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் ஸ்பெஷலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து மிளகு சேர்க்க போகிறோம். மிளகோட காரம் வந்து இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பெஷலாக இந்த குருமாக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு சிவப்பு மிளகாய் இருக்கு இல்லையா, அந்த இது சேர்த்துக்கறனா சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாயை வந்து ரெட் கலரில் மாறி இருக்குள்ள பழமாக இருக்கலாம், அதை நான் எடுத்துருக்கிறேன். இப்போது இதையெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து மையா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி, அதில் இந்த மசாலாவை வந்து நம்ம சேர்க்க போறோம். இதுதான் வந்து குருமாக்கு டேஸ்ட் கொடுக்க போகுது. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. லைட்டா ஒரு பிரட்டு பிரட்டிட்டு ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் இந்த மாதிரி பிரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க தண்ணி சேர்க்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வதக்கி விடும்பொழுது அடுப்பை மட்டும் லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சி ஜார்ல தண்ணி எல்லாம் சேர்த்து ஒட்டியிருந்ததெல்லாம் வந்துடும், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த குவாண்டிட்டியில எந்த மாதிரி எந்த டெக்ஸ்சர்ல வேணுமோ, கெட்டியா வேணுமா தண்ணியா வேணுமா பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்பிடும்பொழுது நம்ம எல்லாமே பச்சை வடையா இருக்கும், நம்ம அரைச்சது எல்லாமே, அதனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து காட்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அதை கொதிக்க விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. பாருங்க, செய்யற வேலை கம்மி தான். வெங்காயம் தக்காளி நறுக்கிட்டு அதை அப்படியே அரைச்சு ஊத்திட்டோம்னா முடிஞ்சு போயிடும். இதையே நீங்க வந்து குக்கர்ல வைக்கிறீங்கனாலும் இதை விட அது ஈஸி. குக்கர்ல அப்படியே மூடி போட்டு தண்ணி எல்லாம் கரெக்டா ஊத்திட்டு ஒரு 2 விசில் மட்டும் மீடியம் ஃபிளேம்ல வச்சு எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த குருமா வந்து சப்பாத்தி, பூரி, தோசைன்னா, அப்புறம் புலாவுக்கு கூட நீங்க சைட் டிஷா தொட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா கொதி வந்த உடனே பாருங்களேன், கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.